பந்தம் அகற்றும் அனந்தகுணம் பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகம கலைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றேன். தனுசு ராசி. தனுசு காலபுருஷனுக்கு 9, காலபுருஷனுக்கு 9 பாக்கியாதிபதி, தர்ம கர்மாதிபதினு சொல்கிற பார்த்தீங்களா, அந்த வகையிலே வரக்கூடிய பாக்கியாதிபதி. அவரும் 7.5 முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, இப்போ தான் சனீஸ்வரர் போயிருக்காரு ஜனவரியில். இப்போ நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தைரியமாக எதை இருந்தாலும் எடுத்து செய்யலாம். எந்த இன்ட்ரிக்கு போகலாம், இன்ட்ரியில் பாஸ் பண்ணலாம், ப்ரொமோஷன் கிடைக்கும், வெளிநாட்டு வாழ் உத்தியோகம் கிடைக்கும், வெளிநாட்டில் வீடு மனை வாங்கலாம், உயர்ந்த படிப்பு கூட படிக்கலாம், இன்னும் உயர்ந்த படிப்புகள் படிக்கலாம், திருமணங்கள், புத்திர பாக்கியங்கள், தொழில் ரீதியாக உத்தியோகம் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய கஷ்ட காலங்கள் முடிஞ்சு இப்போது தான் ஒரு வழியாக, அதாவது அவங்க, அதாவது மனிதரோட மனிதராக, அதாவது இந்த கல்ச்சருக்கு நம்ம வந்திருக்கிறோம், இந்த கல்ச்சருக்கு நம்ம வந்திருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ இந்த கல்ச்சருக்கு வரும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், அதில் மாற்ற கருத்து அல்ல. எனவே காலபுருஷனுக்கு 9 அப்பாவிட்டேருந்து நிறைய சொத்துக்களாக வருவாங்க. அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள், அப்பாவில் வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே நல்லா இருக்கு. தேக்கமடைந்து இருக்கக்கூடிய, அதுக்கு தான் திருவாஞ்சியம், அது தான் திருவடி மருதூர், அது தான் திருமறைக்காடு, திருமறைக்காடு, திருவாஞ்சியம் பார்த்தீங்களா. இப்படி ஊரெல்லாம் போயிட்டால் அங்கே ஊரில் அந்த இறைவனை கும்பிடும் பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில். அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம்.